क्लास 12th अकाउंटेंसी चैप्टर 5 ला नंबर इलस्ट्रेशन 24 25 26 27 சோ இந்த சம்ஸோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம சோ இது பாக்குறீங்கனா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும்னா 24 அண்ட் 25 இலஸ்ட்ரேஷன் சோ அந்த சம் பார்த்துட்டு இது பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் லிங்க் வந்து நான் பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் Amir and Raja are partners sharing profits in the ratio of 3:2. Their balance sheet is shown as under on 31st 12 2018. So enna kuduthirukanga palaya partners oda capital kuduthirukanga appo capital enna pannu old capital capital account la poduvom adha thavithu reserve fund workmen compensation fund general reserve profit illa loss okay va indha naal item kuduthalum capital account la poduvom நமக்கு ரிசர்வ் ஃபண்ட் கொடுத்திருக்காங்க கேபிடல் அக்கவுண்ட்ல போடுவோம் ஜெனரல் ரிசர்வ் வர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் கொடுக்கல சோ லயபிலிட்டி சைடுல கொடுத்தா அது நமக்கு प्रॉफिट அசெட் சைடுல கொடுத்தா அது நமக்கு லாஸ் சோ அதுவும் நமக்கு கொடுக்கல இல்லையா அதை தவிர்த்து இந்த அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ்லாம் கொடுத்திருக்காங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா ரோகித்தை நியூ பார்ட்னரா அட்மிட் பண்றாங்க கேபிடல் அவரு 30,000 கொண்டு வராரு அவரோட ஷேர் பார்த்தனா 1/5 ஓகேவா அதுல அவரு 10,000 ஓகேவா அவரோட ஷேர் படி 10,000 குட்வில் அமௌண்ட் கொண்டு வந்திருக்காரு குட்வில் இதல கொண்டு வந்திருக்கார் ஓகேவா லாஸ்ட் சம்ல அவர் கொண்டு வரல இதல கொண்டு வந்திருக்கார் அடுத்து பார்த்தனா ஸ்டாக் வந்து 14000 அப்ரிஷியேட் ஆயிருக்கு ஸ்டாக் 10000 இருந்தது 4000 அவருக்கு ಜಾಸ್ತಿ ஆயிடுச்சு அப்போ ஸ்டாக் வந்து அசெட் நமக்கு ಜಾಸ್ತಿ ஆகிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் சோ நமக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் நடந்தா ரீவாலுவேஷனை நம்ம என்ன பண்ணுவோம் கிரெடிட் பண்ணுவோம் அடுத்து ஃபர்னிச்சர் இஸ் டு பீ டெப்ரிஷியேட் ஃபர்னிச்சர்னா அசெட் என்ன ஆயிருக்கு 5% டெப்ரிஷியேட் வேல்யூ கம்மியா இருக்கு அப்ப அது நமக்கு கெட்ட விஷயம் அப்ப என்ன பண்ணுவோம் ரீவாலுவேஷன டெபிட் பண்ணுவோம் மெஷினரிய ரீவேல்யூ பண்ணிருக்காங்க 80,000 ஏற்கனவே 60 இருந்திருக்கு ஓகேவா இப்ப 80னா 20 ಜಾಸ್ತಿ ஆயிருக்கு சோ இது குட் நமக்கு நல்ல விஷயம் தான் அப்ப என்ன பண்ணலாம் ரீவாலுவேஷன கிரெடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா மொத்தமே 3 என்ட்ரி தான் ஓகே சரி இப்ப ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் போடும்போது ஸ்டாக்கையும் மிஷினரியிலையும் நம்ம ரீவாலுவேஷனை கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்போ இது ரெண்டு ஐட்டமும் என்ன பண்ணலாம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடில் என்டர் பண்ணணும் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல அந்த ரெண்டு ஐட்டமையும் கிரெடிட் சைடில் என்டர் பண்ணியிருக்கோம் ஸ்டாக் பார்த்தோன்னா கரெக்டாக 4000 தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கு மிஷினரியிலும் 60லேருந்து 80 ஆயிருக்கு ஸோ அப்போ 20 ஜாஸ்தியாக இருக்கு ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை மட்டும் தான் என்டர் பண்ணணும் 20 அடுத்து ஃபர்னிச்சரோட வேல்யூ என்ன இருக்கு டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு கம்மி ஆயிடுச்சு எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 5% ஓகேவா ஃபர்னிச்சர் நமக்கு 40,000 ஸோ 40ல நம்ம 5% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா 4 5 20 2000 ஓகேவா அந்த 2000 தான் என்டர் பண்ண போறோம் என்ன பண்ணிருக்கோம் நம்ம டிப்ரிஷியேஷன் வேல்யூ கம்மி ஆயிடுச்சுன்னா ரீவாலுவேஷன் டெபிட் பண்ணுவோம் அப்ப ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல தான் போடுவோம் ஃபர்னிச்சர் 2000 சொல்லிட்டு சோ அவ்வளவுதான் எல்லாமே போட்டாச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் என்ன பண்ணுவோம் நமக்கு எந்த சைட் ஜாஸ்தி இருக்கோ கம்பேர் பண்ணுவோம் இங்க 2000 இங்க 24,000 அப்ப இங்கதான் ஜாஸ்தி இருக்கு சோ அதை டோட்டல் பண்ணி இங்க கொண்டு வந்து அதே டோட்டல்ல ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்து போடுவோம் 24,000 சொல்லிட்டு சோ மேல என்ன இருக்கு 2000 இந்த 24ல 2-ஐ மைனஸ் பண்ணா நமக்கு 22,000 சோ இந்த 22,000 நமக்கு டெபிட் சைடுல கிடைச்சிருக்கு டெபிட் சைடுல கிடைச்சா நமக்கு அது ப்ராஃபிட் ஓகேவா இதே நமக்கு அது கிரெடிட் சைடுல கிடைச்சிருந்தா அது நமக்கு லாஸ் நீங்க ஞாபகம் வச்சுங்க டெபிட் சைடுல கிடைச்சா ப்ராஃபிட் கிரெடிட் சைடுல கிடைச்சா நமக்கு அது லாஸ் அப்படின்றது ப்ராஃபிட் கிடைச்சிருக்கதால டூ ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன் டிரான்ஸ்பர் டு பழைய பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் அமீர் கேபிட்டல் ராஜாஸ் கேபிட்டல் சோ இந்த 22,000 எப்படி பிரிப்போம்னு பார்த்தோம்னா அவங்க ஆல்ரெடி 3:2 ரேஷியோல ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்ப 22,000 இன்டூ 3/5 சோ 5 வேணா 3+2 5 இல்லையா அதான் 3/5 சோ 5 ஆல் நம்ம இதை டிவைட் பண்ணா 5 1 5 5 4 20 கேரிங் 20 சோ அதுவும் 20 5 4 20 சோ அப்ப நமக்கு 4400 சோ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணனா சோ இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ போட்டுக்கலாம் 3 4 12 2 போட்டு கேரிங் 1 மறுபடியும் 3 4 12 + 1 13,200 சோ அடுத்து 2 இதே நம்ம 2 ஆல் பண்ணனா 2 4 8 இல்லையா சோ 8 8 8 800 சோ இது டோட்டல் பண்ணா நமக்கு 22,000 அடுத்து ரீவாலுவேஷன் போட்டாச்சு அதுல நமக்கு ப்ராஃபிட் வந்தாச்சு அடுத்து கேபிட்டல் அக்கவுண்ட் போட போறோம் சோ கேபிட்டல்ல என்ன போடுவோம் ஃபர்ஸ்ட் பழைய பார்ட்னரோட பழைய கேபிட்டல் போடுவோம் இல்லையா அமீர் ராஜாவோட க்வெஸ்சன்ல கொடுத்திருக்காங்க இல்லையா பழைய கேபிட்டல் என்னன்னு போடுவோம் பை பேலன்ஸ் பிராட் டவுன் சொல்லிட்டு போடுவோம் சோ கேபிட்டல் போட்டாச்சு அமீர் ராஜா ரோஹித் மூணு பார்ட்னர் இருக்காங்களா சோ மூணு காலமா பிரிச்சு
பழைய பார்ட்னரோட கேபிட்டல ஃபர்ஸ்ட் பை பேலன்ஸ் பிராட் டவுன் போட்டாச்சு. அடுத்து என்ன போடுவோம், நியூ பார்ட்னர் எடுத்துட்டு வந்த கேபிட்டல், சோ அதையும் போடுவோம். நியூ பார்ட்னர் 30,000 எடுத்துட்டு வந்திருக்காருன்னு க்வெஸ்சன்ல கொடுத்திருக்காங்க. யாரு, ரோஹித். ஓகேவா, அவர் வெறும் எடுத்துட்டு வந்தாருன்னு கொடுத்திருக்காங்க. கேஷா எடுத்துட்டு வந்தாருன்னா கேஷ்னு போடலாம். வெறும் ஹி பிரிங்ஸ் அப்படின்னு கொடுத்தா நம்ம பேங்க் தான் போடுவோம், பை பேங்க் அக்கௌண்ட் 30,000. ஓகேவா, அடுத்து என்ன போடுவோம், நான் க்வெஸ்சன்ல மார்க் பண்ண இல்லையா, ரிசர்வ் ஃபண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் கொடுத்தா போடணும்னு சொல்லியிருக்கேன். நமக்கு ரிசர்வ் ஃபண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இங்க கிரெடிட் சைடில் போடுவோம். அடுத்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, ஸோ அந்த ப்ராஃபிட்டை நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இங்கே போடணும். லாஸ் வந்தா இந்த சைட் போடுவோம். ஓகேவா, இப்போ நமக்கு எப்பவும் போடுற விஷயத்த போட்டாச்சு, அதாவது பழைய பார்ட்னர்ஸோட கேபிட்டலும் புது பார்ட்னர் கொண்டு வந்த கேபிட்டலும் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல இருக்க ப்ராஃபிட்டும். அடுத்து க்வெஸ்சன்ல ரிசர்வ் ஃபண்ட், ஜென்ரல் ரிசர்வ், வர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், இந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் போட்டாச்சு. அடிஷ்னலா என்ன பார்த்தோம்னா, புது பார்ட்னர் குட்வில் கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவு கொண்டு வந்திருக்காருன்னா 10,000 கொண்டு வந்திருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10,000 என்ட்ரி போடுவோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம பை பேங்க் அப்படின்னு போட்டா அவர் கேஷா கொண்டு வந்துட்டார் இல்லையா, அவர் கொண்டு வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவர் கேபிட்டல்ல இருந்து எடுத்துக்குவோம். அப்ப இந்த இடத்துல அவரோட கேபிட்டல்ல தான் போடுவோம். கொண்டு வந்துட்டாருன்னா பை பேங்க்னு போட்டுக்கலாம், போட்டு பிராக்கெட்ல ஷேர் ஆஃப் குட்வில். ஸோ அவர் கொண்டு வந்த 10,000 என்ன பண்ணும், நம்ம ரெண்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கும் பிரிச்சு போடுவோம். எப்படி பிரிப்போம்னா, சாக்ரிஃபைசிங் ரேஷியோல பிரிப்போம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இல்லைனாலும் ஓல்டு ரேஷியோல பிரிச்சுக்கலாம். ஸோ ஓல்டு ரேஷியோ படி 10,000 × 3/5 சொல்லிட்டு 6,000 × 4,000 பிரிச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஓகேவா, நம்மளுக்கு இதை பேலன்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ இந்த சைடு நமக்கு எந்த ஐட்டமும் வரல. ஸோ இதை அப்படியே டோட்டல் பண்ணி இங்க கொண்டு வந்து பேலன்ஸ் கேர் டவுன் பண்ணி அதை பிராட் டவுன் பண்ணிடணும். அடுத்து பார்த்தோம்னா கேஷ் அட் பேங்க்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அக்கௌண்ட் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ் நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வெறும்னே அவங்க வந்து ரீவேல்யூவேஷன் கேபிட்டல் மட்டும் போடுன்னு சொல்ல, நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட்னா அப்போ கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட்டும் தேவை. ஸோ கேஷ் அட் பேங்க்னா என்னன்னா, பேங்க்ல இருக்க கேஷுக்கான என்ட்ரி இது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டூ பேலன்ஸ் பிராட் டவுன் சொல்லிட்டு டெபிட் சைட்ல போடுவோம். கேபிட்டலுக்கு மட்டும் தான் கிரெடிட் சைட்ல பேலன்ஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் தவிர எல்லா ஐட்டமுக்கும் நமக்கு இங்கே தான் வரும், அதாவது கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்டுக்கெல்லாம். ஸோ இந்த பேலன்ஸ் பார்த்தோன்னா 20,000 என்னன்னா, ஆல்ரெடி க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்களே 20,000 கேஷ் அட் பேங்க்னு சொல்லிட்டு அந்த 20,000. அது இல்லாம நம்ம புதுசா கண்டுபிடிச்சோம் இல்லையா பார்ட்னர்ஸோட, நமக்கு நியூ பார்ட்னரால வந்துச்சு இல்லையா கேஷ். இப்ப ஆல்ரெடி இருந்த பேலன்ஸ் கேஷ் அட் பேங்க்ல 20,000 இருந்துச்சு, ஏற்கனவே இருந்துச்சுன்னு அந்த பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நமக்கு புதுசா என்ன வந்துச்சு, புது பார்ட்னர் எடுத்துட்டு வந்தார் இல்லையா கேபிட்டல்ல, ரோஹித் கொண்டு வந்தார் இல்லையா நமக்கு 30,000 பேங்க்ல. நம்ம அந்த பேங்க் தானே போட்டோம் இங்க, ரோஹித் கொண்டு வந்த 30,000 பை பேங்க் தானே போட்டோம். அப்ப அந்த அக்கௌண்ட் நம்ம அந்த கேஷ் நமக்கு பேங்க்ல தானே இருக்கும். ஸோ டூ ரோஹித் கேபிட்டல் சொல்லிட்டு அந்த அமௌண்ட் 30,000 போடுறோம். அது மட்டும் இல்லாம குட்வில் கொண்டு வந்தார் இல்லையா, அதுவும் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா கொண்டு வந்தார் 6,000 × 4,000. ஸோ அதையும் அமீர் கேபிட்டல் 6,000, ராஜாஸ் கேபிட்டல் 4,000 சொல்லி போட்டுட்டு அது எப்பவும் போல் நம்ம பேலன்ஸ் கேர் டவுன் பண்ணி பிராட் டவுன் பண்ணி வச்சுக்கிறோம் 60,000. ஸோ இதை நீங்க பிராட் டவுனும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஃபைனலா பேலன்ஸ் ஷீட் போட போறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் நமக்கு தெரியும், லெஃப்ட் சைட் லயபிலிட்டி, ரைட் சைட் அசட், இந்த சைட் கடனெல்லாம் போடுவோம், இந்த சைட் அசட். ஸோ நம்ம புதுசா போட வேணா, பழைய பேலன்ஸ் ஷீட்டோட க்வெஸ்சன்ல கொடுத்துருக்க பேலன்ஸ் ஷீட்டோட கம்பேர் பண்ணியே போட்டுக்கலாம். க்வெஸ்சன்ல நமக்கு பழைய பார்ட்னரோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, நம்ம புதுசா கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு புதுசா கேபிட்டலோட பேலன்ஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா கேபிட்டல் அக்கௌண்ட்ல. ஸோ மூணு பார்ட்னரோட நேமும் போட்டு அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸை தான் நம்ம போடுவோம். ஸோ அடுத்து ரிசர்வ் ஃபண்ட் போட வேண்டாம், நம்ம போட்டாச்சு ஏற்கனவே கேபிட்டல் அக்கௌண்ட்ல. கிரெடிட்டாஸ் போட்டுக்கலாம் 35,000. ஸோ இதுல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, கிரெடிட்டாஸ் 35,000 அப்படியே போட்டுக்கலாம். இங்க மிஷினரியில என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா, மிஷினரி 80,000 ஆயிருக்கு, 2,000 ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பிளஸ் 20,000 ஜாஸ்தியா இருக்கு, பிளஸ் 20,000 போடணும். ஃபர்னிச்சர் டிப்ரிஷியேட் ஆயிருக்கா, 5% லெஸ் பண்ணி போடணும். டெப்டாஸ்ல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ஸ்டாக் வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு, ஸோ இதை ஆட் பண்ணி போடுவோம் 4,000. ப்ரீபெய்ட்லயும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். கேஷ் அட் பேங்க் பார்த்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, நம்ம புதுசா கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் போட்டோம் இல்லையா, அதுல எவ்வளவு பேலன்ஸ் வந்துச்சோ 60,000 அதுதான். இப்போ நான் சொன்ன ஐட்டம் எல்லாமே போட்டிருக்கோம், மிஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக்கு, இது எல்லாமே நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டிருக்கோம், அதாவது எதை ஆட் பண்ணணுமோ, எதோட வேல்யூ கம்மியாக இருக்கு, எது ஜாஸ்தியாக இருக்கு, அதை ஆட் பண்ணணுமா லெஸ் பண்ணணுமான்னு சொல்லி போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம கேஷ் அட் பேங்க்கும் கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் போட்டோம் இல்லையா, அதில் வர பேலன்ஸை போட்டு நம்ம டாலி பண்ணிடணும்.
So, illustration 27. Veena and Pearl are partner in the firm sharing profit and loss in the ratio 2:1. So, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. இது பார்த்தனா நமக்கு கேபிடல். சோ இது என்ன பண்ணுவோம்? கேபிடல் அக்கவுண்ட்ல போடுவோம். அத தவிர்த்து ஜெனரல் ரிசர்வ், வர்க்மேன் காம்பன்சேஷன் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டையும் கேபிடல் அக்கவுண்ட்ல போடணும். அடுத்து பார்த்தனா டெரி அப்படிங்கறவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. டெரி எவ்வளவு கேபிடல்னா 30,000 கொண்டு வந்திருக்காங்க கேபிடல். சோ இது நமக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கொடுத்திருக்காங்க. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருந்தா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நமக்கு கண்டிப்பா தேவை. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எதுக்காக தேவைன்னா அந்த குட்வில்ல பிரிக்கிறதுக்காக தேவை. இப்ப எப்படி கண்டுபிடிப்போம்? ஓல்டு ரேஷியோல இருந்து நியூ ரேஷியோவை மைனஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இல்லாத பட்சத்துல ஓல்டு ரேஷியோ படியே பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிட்டு கண்டுபிடிக்கும். ஸ்டாக் வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, சோ நமக்கு இது கெட்ட விஷயம். ரீவேலுவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். ஆன்டிசிபேட்டட் கிளைம் ஆன் வர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் ஒரு 1,000 ரூபீஸ் வந்திருக்கு. அதாவது வர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், ஓகேவா? இது நமக்கு ரீவேலுவேஷன் அக்கௌண்ட்ல போட வேண்டியது கிடையாது. ரீவேலுவேஷன் அக்கௌண்ட்ல இது நம்ம போடக்கூடாது. ஏன்னா அசட் லயபிலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் தான் போடுவோம். இது வந்து அன்ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னாலே அசட். சோ புதுசா ஒரு அசட் வந்தா அது நமக்கு நல்ல விஷயம். அப்ப என்ன பண்ணுவோம்? ரீவேலுவேஷனை கிரெடிட் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீவேலுவேஷன் அக்கௌண்ட் போட்டுடலாம். சோ ரீவேலுவேஷன் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு இல்லையா நமக்கு, எவ்வளவு பாத்தீங்கன்னா 20%. சோ ஸ்டாக் நமக்கு 10,000, அதுல 20% கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 2,000. அப்ப என்ன பண்ணுவோம்? ரீவேலுவேஷனை டெபிட் பண்ணுவோம். சோ டெபிட் சைட்ல என்ட்ரி பண்ணிருக்கேன். அடுத்து புதுசா ஒரு அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு 11,000. சோ ரீவேலுவேஷனை கிரெடிட் பண்ணுவோம். அதனால கிரெடிட் சைட்ல என்ட்ரி பண்ணிருக்கேன். அதாவது நமக்கு அசெட்டோட வேல்யூ எல்லாம் புதுசா வந்துச்சு அதிகமாச்சுன்னா கிரெடிட், அசெட் வேல்யூ கம்மியாச்சு புதுசா லயபிலிட்டி வந்திருக்குன்னா டெபிட். இவ்வளவுதான் நமக்கு ரெண்டு ஐட்டம் தான் இருக்கு. சோ பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட் ஜாஸ்தி இருக்கு இல்லையா, சோ 11,000 இங்க கொண்டு வந்து இங்க இருக்க 2,000 லெஸ் பண்ணா 9,000 தான் நமக்கு நமக்கு டெபிட் சைட்ல கிடைச்சா இது நமக்கு ப்ராஃபிட். இப்ப இந்த ப்ராஃபிட் 9,000 என்ன பண்ணுவோம்? பழைய பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருக்கும் பிரிக்கணும். சோ ஓல்டு ரேஷியோ படியே பிரிச்சுக்கலாம். 2:1. 9,000 × 2/2+3 இல்லையா? சோ 3 3 1 3 3 3 9. சோ 3,000 2 மல்டிப்ளை பண்ணா 6,000. சோ அதே 1 பிரிச்சோம்னா 3,000 1 மல்டிப்ளை பண்ணா 3,000. வீணாதும் பியல்தும் அவங்களோட பழைய கேபிட்டல என்டர் பண்ணிடணும். அடுத்து புது பார்ட்னர். சோ புது பார்ட்னர் பாத்தீங்கன்னா மொத்தமாவே புது பார்ட்னர் டெரி எவ்வளவு கொண்டு வந்திருக்காருன்னா 30,000 கொண்டு வந்திருக்காரு. அடுத்து அந்த ஃபார்மோட குட்வில்ல 30,000 வேல்யூ பண்ணிருக்காங்க இல்லையா? அதுல டெரி பாட் கேஷ் ஃபார் ஷேர் ஆஃப் குட்வில், தி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வித்ட்ரா த என்டையர் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த ஃபார்மோட குட்வில்லே மொத்தமா 30,000. இவரு தனியா 30,000 கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு. ஃபார்மோட குட்வில் 30,000. அப்ப டெரியோட ஷேர் எவ்வளோன்றத குடுக்கல நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா? அவரது என்ன ஷேர்னு கொடுத்திருக்காங்க, சோ அது குடுக்கல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சோ அவரோட ஷேரை கண்டுபிடிச்சு அதுல இருந்து அவரோட பங்கு குட்வில் எவ்வளவு அவரு கொடுக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அது அவரு கொடுத்துட்டாரு. அதை பழைய பார்ட்னரும் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? சோ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் நம்ம பழைய பேலன்ஸ், அதாவது பழைய பார்ட்னரோட கேபிட்டல் போட்டாச்சு. புது பார்ட்னர் டெரி கொண்டு வந்த கேபிட்டல் எவ்வளவு? 30,000. ஓகேவா? கேஷ் குடுக்கல, இ பிரிங்ஸ் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. சோ பேங்க்னே போட்டுக்கலாம், 30,000 கொண்டு வந்துட்டாரு. அடுத்து ஜெனரல் ரிசர்வ், வர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் ரெண்டுமே போடணும் இல்லையா? ஜெனரல் ரிசர்வ் நம்ம 30,000 போட்டாச்சு, சாரி 30,000 பிரிச்சு போட்டாச்சு. இது எல்லாமே ஓல்டு ரேஷியோ படி தான் பிரிக்கணும். சோ இதுக்கும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கும் சம்பந்தம் இல்லை. இது எல்லாமே ஓல்டு ரேஷியோ. நம்ம குட்வில்க்கு மட்டும்தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தேவை. வர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் பார்த்தோம்னா 10,000. அதுல நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளைம் ஆயிருக்கு 1,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 1,000 கிளைம் ஆனதை லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பண்ணா 9,000. இந்த 9,000 ஓல்டு ரேஷியோ படி, அதாவது 2:1 படி ரெண்டு பேருக்கும் பிரிச்சுக்கலாம். அடுத்து அடிஷ்னலா நம்ம என்ன பண்ணுவோம்? ரீவேலுவேஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் வந்தாலும் பிரிச்சுக்குவோம். ஓகேவா? சோ அதுவும் நம்ம பண்ணியாச்சு. இப்ப குட்வில் கிட்ட போலாம். இப்ப குட்வில் நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது. அவர் எவ்வளவு கொண்டு ஃபார்மோட குட்வில் 30,000. சோ அது கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இப்ப இந்த நியூ ப்ராஃபிட் ரேஷியோ, ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ எல்லாம் வச்சு கால்குலேஷன் போடணும். இப்ப பாருங்க, ஓல்டு ரேஷியோ நமக்கு தெரியும் இல்லையா 2:1 அப்படின்றது.
சோ 2/3 1/3 நியூ ரேஷியோவும் கொடுத்திருக்காங்க 5:2 3:2 சோ 5/10 3/10 2/10 இப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தேவை குட்வில்ல பிரிக்கிறதுக்கு அப்ப என்ன பண்ணோம் ஓல்ட் ஷேர்ல இருந்து நியூ ஷேரை லெஸ் பண்ணோம் சோ வீனாவோட ஓல்ட் ஷேர் பார்த்தனா 2/3 அதுல அவங்களுக்கு நியூ ஷேர் வந்து 5/10 சோ 3 க்கு 10 க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கறோம் வீணாவோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அடுத்து பிஆர் பார்த்தோம்னா உங்களுக்கு ஓல்ட் வந்து 1/3 நியூ வந்து 3/10 சோ இதுக்கும் எல்சிஎம் 30 தான் 3 டேபிள்ஸ்ல 30 10 டைம் சோ 10 ஆல் மல்டிப்ளை பண்ணா 10 10 டேபிள்ல 3 டைம் சோ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 9 10ல 9 போச்சுனா 1/30 சோ டினோமினேட்டர் சேமா இருக்கு அப்ப 5:1 தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ சோ 5:1 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தெரிஞ்சிடுச்சு ஆனா ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளவு அப்படின்றது நமக்கு தெரியல சோ நியூவா எவ்வளவுன்னு தெரியும் உங்களுக்கு 2/10 னு தெரியும் யார் டெரியோட ஷேர் எவ்வளவு 2/10 அப்படின்றது நமக்கு தெரியும் சோ டெரியோட ஷேர் 2/10 அப்படின்னு தெரிஞ்சதால ஃபோமோட குட்வில்லே மொத்தம் 30,000 அதுல டெரியோட பங்கு அவங்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 2/10னா சோ அந்த ரேஷியோல மல்டிப்ளை பண்ணினா 2, 3, 6, 6,000 அப்படின்றது தான் அவங்க கொண்டு வர வேண்டிய ஷேர் ஆஃப் குட்வில் சோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க ஓகேவா ஃபோமோட குட்வில் 30,000 அவங்களோட ஷேர் வந்து 2/10 ஓகேவா நியூ ரேஷியோ 5:3:2னா இது வீணாது இது வந்து பியர்து இதுதான் டெரிது டெரிது 2/10 ஏன் 10 5+3+2 10 இல்லையா அதனால 10 சோ அதுபடி கால்குலேட் பண்ணா 6,000 தான் அவங்களோட ஷேர் ஆஃப் குட்வில் சோ அப்ப அவங்க கொண்டு வந்தது எவ்வளவு 6,000 சோ 6,000 ரெண்டு பார்ட்னருக்கும் பழைய பார்ட்னருக்கு பிரிக்கணும் புதுசா டெரி கொண்டு வந்தத பழைய பார்ட்னருக்கு எப்படி நம்ம பிரிப்போம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி பிரிப்போம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னது 5:1 சோ 6,000 × 5/6 ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்னர் 5,000 சோ அடுத்து வந்து 1 இல்லையா சோ 1/6னா 1,000 சோ நம்ம இங்க பிரிச்சாச்சு அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க அவங்க பிரிச்சத பார்ட்னர் வித்ட்ரா பண்ணிட்டாங்க ரெண்டு பார்ட்னரும் எடுத்துக்கிட்டாங்க அந்த அமௌண்ட்னு சொல்லிட்டாங்க சோ வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்றதுக்காக இங்க ஒரு என்ட்ரி டு பேங்க் அவங்க எடுத்துக்கிட்டாங்க இல்லையா சோ 5,000 நமக்கு வந்த கேஷ் டெரி மூலமா நமக்கு வந்த கேஷ் அவங்க பார்ட்னர் ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க சோ போயிடுச்சு 5,000 1,000 வீணாதும் பியர்தும் போயிடுச்சு சொல்லிட்டு 2 பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு போடணும் சோ அடுத்து எப்பவும் போல இதை நம்ம பேலன்ஸ் பண்ணும் சோ அதெல்லாமே உங்களுக்கு தெரியும் பேலன்ஸ் பண்ற மெத்தட் கேரி டவுன் பண்ணிட்டு பிராட் டவுன் பண்ணிக்கணும் சோ இதுலயும் நெசசரி லெஜர் அக்கௌண்ட்னு கொடுத்திருக்கதால கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் போட போறோம் சோ கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தோம்னா ஆல்ரெடி இருக்க பழைய பேலன்ஸ் இந்த 30,000 சோ கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் பழைய பேலன்ஸ் டெபிட் சைட்ல தான் போடுவோம் கேபிட்டலுக்கு மட்டும் தான் பழைய பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல வரும் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க இது டெபிட் சைட்ல 30,000 போட்டிருக்கும் சோ புதுசா என்னெல்லாம் அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா புதுசா டெரின்ற பார்ட்னர் வந்திருக்காரு அவர் 30,000 ரூபாய் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு சோ 2 டெரிஸ் கேபிட்டல் 30,000 டெரி கேபிட்டல் மட்டும் கொண்டு வரல அவர் ஷேர் ஆஃப் குட்வில்ல 5,000 வீணாக்கும் 1,000 வந்து பிஎல்க்கும் கொண்டு வந்தாரு வீணாக்கு 5,000 பியோலுக்கு 1,000 கொண்டு வந்தாரு அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த ரெண்டு பேருமே அவங்க 5,000யும் 1,000யும் எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்கான என்ட்ரி இது ஓகேவா சோ உங்களுக்கு எங்க இதெல்லாம் போடணும்னு கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கேபிட்டல் அக்கௌண்ட் போயிடுங்க சோ கேபிட்டல் அக்கௌண்ட்ல எங்கெல்லாம் பேங்க்னு வந்திருக்கோ சோ அதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த பேங்க் வருது இங்க பேங்க் வருது இங்க பேங்க் வருது சோ இது மூணுமே பேங்க் அக்கௌண்ட்ல போடணும்னு ஞாபகம் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த பேங்க்ல இருக்க பழைய பேலன்ஸ் சோ இது நம்ம இப்ப பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு 60,000 வந்திருக்கு கேஷ் அட் பேங்க் சோ பேலன்ஸ் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியும் டீடைலா சொல்ல வேணாம் அடுத்து பேலன்ஸ் ஷீட் சோ பழைய பேலன்ஸ் ஷீட்டை கம்பேர் பண்ண போறோம் பழைய பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தோம்னா நமக்கு கேபிட்டல் கொடுத்திருக்காங்க பழைய கேபிட்டல் பழைய கேபிட்டல் போடக்கூடாது நம்ம புது கேபிட்டல் கண்டுபிடிச்சோம் இல்லையா அது போடுவோம் ஜெனரல் ரிசர்வ் போட்டாச்சு போடக்கூடாது கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட்டோம் ஒர்க்மேன் காம்பன்சேஷனும் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட்ட அந்த அமௌண்ட்டை மட்டும் போட வேணாம் மிச்சம் இருக்க அமௌண்ட்டை மட்டும் போட்டுக்கலாம் சந்தி கிரெடிட்டர்ஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல சோ டைரக்டா போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா பில்டிங்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது சோ இதேதான் மிஷினரிக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது டெப்டாஸ்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது ஸ்டாக்குக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா சோ 20% லெஸ் பண்ணி போடுவோம் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்னு புதுசா வந்திருக்கு சோ இதையும் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணிக்கும் கேஷ் அட் பேங்க் பார்த்தோம்னா நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம்
கேஷ் அட் பேங்க்ல 60,000 பேலன்ஸ். சோ அந்த 60,000 தான் போடும். சோ நான் சொன்ன மாதிரி புது பார்ட்னரோட புது கேபிட்டல் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட்ல நமக்கு 1000 சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மென்ட்ல கொடுத்திருக்காங்களே, சோ அந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டே இதுல போட தேவையில்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட்டுட்டோம். இருந்தாலும் அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ல 1000 கொடுத்ததால அந்த 1000 மட்டும் தான் இங்க நம்ம போடுவோம். சந்தி கிரெடிட்டர்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மென்ட் இல்ல, பில்டிங் மிஷினரி கிடையாது, இன்வெஸ்ட்மென்ட் புதுசா வந்திருக்கு அசட் சைட்ல போடுவோம். டெப்டாஸ்க்கும் அட்ஜஸ்ட்மென்ட் கிடையாது, சேம் தான். ஸ்டாக் வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, சோ 2000 லெஸ் பண்ணி அமௌண்ட் போடுவோம். கேஷ் அட் பேங்க் வந்து நம்ம கண்டுபிடிச்சது 6000. சோ அவ்வளவுதான் ஃபைனலா இது நமக்கு டாலி ஆகணும்.